திஸ் இஸ் பிரியா விஸ்வநாத். இன்றைக்கி எங்கள் கிச்சனில் இஞ்சி மருந்து அப்படின்ற ட்ரெடிஷ்னல் ரெசிபியை செய்ய போகிறோம். இஞ்சி மருந்து வந்து எல்லோரும் தீபாவளி முன்னாடி லேகியம் அப்படிலாம் கிண்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ரெசிபி ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரெசிபியை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இஞ்சி ஆஸ் யூ நோ இஸ் அ வெரி குட் டைஜஸ்டிவ். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே செஞ்சு வைக்கலாம். தீபாவளின்னு இல்லை, அண்டு 6 மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எனி டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, ஜீரா, கொரியாண்டர் சீட்ஸ், டேட்ஸ், லெமன். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 300 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஜீரா, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு 6 டேட்ஸ் சீட்லெஸ் டேட்ஸ், ஒரு 1 லெமன் அண்ட் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் வெல்லம், அதாவது ஜாகரி ஹாஸ் டு பி டேக்கன். ஜீராம் அண்ட் கொரியாண்டர் சீட்ஸை வந்து நீங்கள் நைட்டே ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும். இஞ்சியை வந்து நல்லா நீட்டாக கழுகிட்டு தோல் எல்லாம் சீகி அதுக்கப்புறம் நல்லா பீஸ் பீஸாக நல்லா நறுக்கிட்டு இந்த மூணையுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். மிக்சியில் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, நைஸாக வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இது. இப்போ வந்து நான் அடுப்பில் வெள்ளப்பாகுக்காக 250 கிராம்ஸ் வெல்லம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் வந்து பாகுக்காக வச்சுருக்கேன். இது பாகு ஆனதும் அதில் நம்ம வந்து அந்த இஞ்சி பேஸ்ட்டை போட்டு கிளற போகிறோம். இப்போ வந்து வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுது, அதில் நம்ம அந்த இஞ்சி மிக்ஸை வந்து போட்டு இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுலேயே நம்ம அந்த டேட் நம்ம வந்து நல்லா குக் ஆகி வரணும். இது இப்படி குக் ஆகிட்டுருக்கிற டைம்லேயே வந்து ஒரு லெமன் ஜூஸை நம்ம அதில் வந்து புழிஞ்சு விட்டுடுறோம். ஸோ இஞ்சி, லெமன், டேட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் டைஜஷன். கொஞ்சம் அந்த லிக்விட் கண்டென்ட் போய் கொஞ்சம் சொலிடிஃபை ஆகணும். இப்போ நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்துட்டுருக்கு. பட் இப்போவே பாருங்கள் அது நல்லா சேர்ந்து வருது, நல்லா ஹல்வா பதத்துக்கு சேர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும், பிளஸ் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா பாத்திரத்துலேருந்து விட்டு விட்டு சேர்ந்து வருது அல்வா மாதிரி. இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட போகிறோம், ஏன்னா பாத்திரத்துலேயே அந்த சூட்லேயே இருந்தால் அது இன்னும் வந்து இறுகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லாவே அது சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான இஞ்சி மருந்து தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.